வேலூர் வீரமிக்க பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்ட மாவட்டம் இது. அகழி சுழ்ந்த கோட்டை, மதிலுடன் கூடிய மும்மதத்தின் கோவில்கள், இந்திய சுதந்திர போரின் முதல் அடையாளமான சுதந்திர போருக்கு வித்திட்ட வீரர்களின் சிப்பாய் நினைவு தூண், தமிழகத்தின் முதல் முதலில் தோன்றிய மிகப்பெரிய மருத்துவமனையான சிஎம்சி என வேலூர் மாவட்டத்தின் பெருமைகள் நீண்டு கொண்டே போகும். வேலூர் மக்கள் தினமும் சந்திக்கின்ற லாங் பஜார், அதை ஒட்டியே உள்ள பூ மார்க்கெட், பூ மார்க்கெட்டை அடையாளப்படுத்துகின்ற மணிகூண்டு என சிறப்பு வாய்ந்த மக்கள் பயன்பாடு கொண்ட பல இடங்கள் இங்குண்டு. இங்குள்ள மணிகூண்டு சரியான நேரத்தை மக்களுக்கு காட்டினாலும் இது எதற்காக கட்டப்பட்டது என்கின்ற பெருமையை மறைத்து அதில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருப்பதுதான் கொடுமை. மீதமிருக்கின்ற கல்வெட்டுகளை நடைபாதை வியாபாரிகள் மறைத்து கொண்டிருப்பது மற்றொரு கொடுமை. மறைத்து கொண்டிருக்கும் போஸ்டர்களுக்கு மணிகூண்டின் புகழ் தெரிய வாய்ப்பில்லை. 1914 துவங்கிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான முதல் உலக போர் 1919 வரை நீடித்தது. இதில் பிரிட்டிஷ் இராணுவத்தினருக்காக வேலூர் மாநகரை சார்ந்த 277 சிப்பாய்கள் கலந்து கொண்டனர் என்பது இங்கேயே பிறந்து வளர்ந்த இப்போதைய தலைமுறை அறிந்திருக்க மாட்டார்கள். அப்போது வேலூர் ஒரு சிறிய ஊராகத்தான் இருந்துள்ளது. முதல் உலக போரில் கலந்து கொண்டு போரிட்ட 277 வேலூர் சிப்பாய்களில் 14 பேர் வீர மரணமடைந்தனர். இதனை நினைவு கூறும் விதமாகத்தான் 5 மன்னர் ஜார்ஜ் மற்றும் ராணி மேரி ஆகியோர் வேலூரில் நினைவு தூணை எழுப்பினார்கள். போரின் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் முடிசூட்டிக்கொண்ட நினைவுகளை பதிவிடும் வகையிலும் உலக போரில் வெற்றிக்காக பாடுபட்ட வீரர்களை நினைவு கொள்ளும் விதமாகவும் அந்த நினைவு தூண் அமைந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிமையாக வைத்திருந்தாலும் இராணுவ வீரர்களின் வெற்றியை மெச்சி அதை நினைவு கூறும் வகையில் ஒரு நினைவு தூணையும் அமைத்துள்ளனர். ஆனால் நமது அரசோ அதை மிகவும் சிதிலமடைந்த நிலையில் கேட்பாரற்று வைத்திருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டிய தொல்லியல் துறையும் மாநகராட்சியும் தங்களுக்குள் இடையே இருக்கின்ற அதிகார வரம்பு போட்டியின் காரணமாக அதனை கண்டுகொள்ளவே இல்லை. தற்பொழுது ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களிடம் சிக்கி அவை தத்தளித்து வருகிறது. அங்கே இருக்கும் சுவர்கள், அதில் இருக்கின்ற கற்கள் சிதிலமடைந்து கொட்ட துவங்கியுள்ளன. உடனடியாக அவற்றை செப்பனிட்டு அதனை சுற்றி இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி வேலூர் வீரர்களின் நினைவையும் புகழையும் கொண்டாடும் சின்னத்தை மக்கள் அறிய செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷ்.